நாங்கள் தர்ஷினி பிரியா. இப்ப நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருந்து பேசிட்டு இருக்கோம். இங்க சென்னை ஓட்டேரியில இருந்து மகான் பட்டினத்தார் அன்னதானம் கூட வச்சு நடத்திட்டு இருக்கிற திரு சவுந்தரராஜன் ஐயா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஏற்கனவே நம்ம பேட்டி எடுத்திருக்கோம். இப்ப வந்து இந்த வாரம் வந்திருக்காங்க. புது அனுபவம் எதுனா இருந்தா அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. இப்போ வந்து இந்த வாரம் வந்திருக்கீங்க ஐயா, அவங்க அங்க சென்னையில இருக்க அன்னதானம் வழங்கிட்டு இருக்கீங்க, எதனா உங்களுக்கு புது அனுபவம் ஏற்பட்டிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சொன்னா திருச்சி பேரு, திருச்சி பேரூர், அதாவது முசிறி பேரூர்ல இன்னொரு 6 பேர் அன்னதானம் பண்ண போறோம். அதுக்கு நம்ம நண்பர்களோட சேர்ந்து ஏற்பாடு பண்றதுக்கோசம் இருக்கோம், ஏற்பாடு பண்ணதுக்கோசம் எங்களுக்கு தங்கியிருக்கோம் வந்து. அதிசயம் ஆனால் உண்மை என்னன்னா, இந்த ஓங்காரக்குடியில் ஐயா ஆசினால 9 கேட்டு, 9 கேட்டுக்கும் பூட்டு இல்லை, சாவி இல்லை, வாட்சி பத்து இல்லை, ரொம்ப அதிசயமா தான் இருக்குது. நான் சில கோயிலுக்கு போயிருக்கேன், பிருந்தாவனம் அங்கெல்லாம் போயிருக்கேன், பூட்டு சாவி எல்லாம் வச்சிருப்பான், வாட்ச்மேன் இருப்பான், எல்லாம் செக்யூரிட்டிலாம் இருக்கும். இங்கே எதுவுமே கிடையாது, நேரம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு விட்டு உதவி வைத்துட்டு அதையா பார்த்துட்டு நம்ம போகலாம். அது மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இங்கே இருக்கு. இங்கே நான் ரொம்ப மன அமைதி இல்லாத வந்தவங்க, ஒரே வெயில் டென்ஷனு பல விதமான பிரச்சனையோடு வந்தேன். இங்கே வந்தாலும் கூலிங் ஆயிடுச்சு, இது உண்மைதான். இது பார்க்குறவங்க எல்லாருமே இது மாதிரி வந்து தர்மத்தை செஞ்சு, இப்போ நல்லா மலைகள் வந்து பொய்க்காமல் பெய்யும், இது மாதிரி பெய்யக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கு. எல்லாரும் வாங்க, அன்னதானம் பண்ணுங்க, ஐயா கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க, தர்மத்தை வந்து சொல்லிக் கொடுங்க. மழையே போய் போச்சு இன்னைக்கு, அதனால் வந்து மழை தேங்கி வரணும், சுனாமி வரக்கூடாது, இயற்கை சீற்றங்கள் வரக்கூடாது, அதெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம அன்னதானத்தை தொடர்ந்து செஞ்சு ஐயா நாமத்தையும் முருகர் நாமத்தையும் நம்ம சொல்லிட்டோமா, இதில் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு 1000 பேர் சாப்பாடு பேரூரில் கிராம அன்னதானம் செய்ய இருக்கின்றோம். அதுவே தங்கியிருக்கவங்க இப்போ நாங்கள் கழிவு 2 மணிக்கு கழிவு போயிட்டு அந்த கிராம அன்னதானம் பண்ணுறோம். சார் ரொம்ப சந்தோஷம். ஆமாம் ஆமாம். இப்போ அந்த 1000 பேருக்கு அன்னதானத்துக்கான பொருளாதாரங்களும் எப்படி, நீங்களே சேர்ந்து செய்கிறீங்களா எப்படி? இல்லை, எல்லாருக்கிட்டே வசூல் பண்ணியிருக்கோம். அவங்க ஒரு பொறுப்பேற்றிருக்காங்க, தர்மவானா இருக்காங்க, எல்லாம் சமூக நல காப்பாளர்களாக இருக்காங்க, அவங்களாம் ஒரு பொறுப்பேற்றிருக்காங்க. எனக்கு எப்போ இந்த சுற்றி இந்த துறையூர் பக்கத்தில் இருக்கிற 20 கிலோமீட்டருக்கு மழையே இல்லை, வானம் பார்த்த பூமியாக வறண்டு கிடக்குது, மக்கள்லாம் சொல்லலைனா துன்பத்தை அனுபவிச்சுட்டு கிடக்கிறாங்க. அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து தங்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ அந்த 1000 பேருக்கான சாப்பாடெல்லாம் சமைக்கிறது எப்படிங்க ஐயா? செஞ்சுருக்காங்க, எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க கொண்டிருக்கோம். எல்லாம் சமைச்சு இது பண்ணிட்டு சாப்பிட்றது 2 மணி ஆரம்பிச்சிருந்தாக்கா 6 மணி வரலாம் போட்டுருப்போம். 6 பேர் சாப்பிட்றாங்க. கிராம மக்கள் விவசாயிகள் நல்லா இருந்தாக்கா நம்மளும் நல்லா இருக்கலாம், உலகத்துக்கே சோறு போகிற அந்த விவசாயி நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். எல்லாம் வந்து மழை பொழியணும், விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டி, முருகனை வேண்டி, மழை வேண்டி இந்த திருவிழா போது நடக்குதுமா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ வந்து சென்னை ஓட்டேரியில் வந்து நீங்கள் அன்னதானம் டெய்லி வணங்கிட்டு இருக்கீங்க, இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட்டதுனா புது அனுபவம் இருந்தால் எங்களுக்கு வந்து சொல்லுங்க ஐயா. இந்த வாரத்தில் வந்து என் பள்ளி உபேஷம் வந்திருக்கிறேன். அதாவது வீதியில் இருக்காங்க இல்லைங்களா, வயசானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயதான மாற்றுத்திறனாளிகள், உடலாளம் உள்ளத்தாலும் பலகீனமானவர்கள், அவர்களுக்கு வந்து காலையில் டிஃபன் கொடுத்து சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாராவாரம் வாழக்காமல் பாலாஜி ரோடு, சென்னை பாலாஜி ரோடு, சேப்பாக்கம் யூனிவர்சிட்டி ஆப்போசிட்ல வந்து ஒரு 300 பேர் சாப்பாடு கொடுக்குறோம். அவங்க பலதரப்பட்ட மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ வந்து இங்கே வந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எவ்வளோ டென்ஷனோட வந்தாலும் இங்கே வந்தால் நிம்மதியாக இருக்கு. இல்லைங்க, வெள்ளிக்கிழமை நான் புறப்பட்டு வரும்போது அவ்வளோ ரஷ்ஷு, சீட்டே கிடைக்கல, இதனால போய் பார்த்துடலாம் ஐயான்னு சொல்லி வந்தோம். அந்த டென்ஷன்லாம் கம்மியாகி ஒரு அற்புதமான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ நம்ம அன்பர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எவ்வளோ டென்ஷனோட இங்கே வந்தாலும் ஒரு அமைதியான சூழலில் இங்கே வந்து பார்க்குறப்ப வந்து நம்ம மனது அப்படியே சாந்தமாயிரும் அப்படிங்கிறத அவரோட அனுபவத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்களும் மனதான செய்யுங்கள், இறையர்கள் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.